எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான மட்டன் ரோகன் ஜோஷ் இந்த ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஊர்ல எப்படி வந்து செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி ரொம்ப ஃபேமஸோ அந்த மாதிரி வந்து காஷ்மீர்ல வந்து இந்த மட்டன் ரோகன் ஜோஷ் ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸ். வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்து ஸ்பெஷலா வந்து ட்ரீட் பண்ணனும்னா கண்டிப்பா இந்த ரெசிபி வச்சு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த அருமையான ரெசிபி வந்து இனி எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக வந்து இந்த ரெசிபி ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு மட்டன் பீஸஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலில் கோட்டாகி அவ்வளோ சாஃப்டாக வெந்து ஒரு அருமையான மட்டன் ரோகன் ஜோஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இனி இந்த அருமையான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த ஸ்பூனில் வந்து நான் 7 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதே ரெசிபியை வந்து நெய் ஊற்றியும் செய்யலாம். யூஸ்வலாக வந்து இந்த ரெசிபியை வந்து எண்ணெயில் தான் செய்வாங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காயட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இதில் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுருந்த 1/2 கிலோ மட்டன் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு நல்லி எலும்பு இருக்கிற பீஸ் மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேவையான மட்டன் வந்து இதில் சேர்த்தாச்சு. இனி இந்த மட்டன் வந்து இந்த ஆயிலோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மட்டன் வந்து ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த மட்டன் ஆயிலில் வெந்துட்டு இருக்கப்பயே இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு பட்டை தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 2 வந்து கருப்பு ஏலக்காய், இதை வந்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். கருப்பு ஏலக்காயை வந்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். ஓகே, இனி இந்த 4 பொருட்களையும் சேர்த்ததும் நம்ம இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மட்டனோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும், இந்த ஆயிலோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி இந்த மட்டன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுவரை நம்ம எண்ணெயிலே வந்து இந்த மட்டனை வந்து வதக்கிட்டு இருக்கலாம். அந்த மீன் டைம்லேயே வந்து நம்ம சேர்த்துருந்த இந்த 4 பொருட்கள் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி ஒரு நைஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, இனி இந்த மட்டன் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரை வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது வந்து ஆயிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டோம். ஸோ எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நாங்கள் இனி வந்து இந்த எண்ணெயிலே வந்து இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது எண்ணெயில் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நல்லா வதங்குதோ இந்த ரெட் சில்லி பவுடர், ஸோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து இன்னும் கலர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி வந்து 2 நிமிஷம் ஆகட்டும், அதுவரை வந்து வெயிட் பண்ணலாம். எண்ணெயிலே வந்து இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து இன்னும் கலர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ வந்து 2 நிமிஷம் கழித்து வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இனி தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். ओके इन वो रे निम्स वो एण्ले वो वदंगटों रे निम्सम कल्चु मत्त पोरुट्कल सेर्त्तुक्कलाम ओके इदिल वंदु इप्पो अरे टीस्पून அளவு நம்ம இஞ்சி பொடி வந்து சேர்த்துக்கறோம் अरे टीस्पून மேல சேர்த்துறாதீங்க இதுலயே अरे टीस्पून அளவு சோம்பு பொடி இதுலயே अरे टीस्पून அளவு சோம்பு தூள் வந்து சேர்த்துக்கறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் इन रेसीपी की தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்க போறேன் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தாச்சு இதுவே கரெக்ட்டா இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி மட்டன் முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு அதாவது மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நான் வந்து நம்ம ஊர் சின்ன டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திருக்கேன் நான் சோ இந்த டம்ளர் அளவுக்கு நான் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திருக்கேன் கரெக்ட்டா இருக்கு எனக்கு அளவு உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும் அவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெசிபி ஓகே இனி வந்து 2 நிமிஷம் வந்து இது ஓபன்ல வச்சு கொதிக்க விடலாம் அதுக்கு அப்புறம் வந்து நாம இத வந்து மூடி போட்டு விசில்ல வச்சு எடுத்துக்கலாம் 2 நிமிஷம் ஆயிருச்சு இத வந்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இத மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம் நான் வந்து குக்கர்ல வந்து 7 விசில் வரை வச்சு நான் எடுக்க போறேன் நான் எடுத்துக்கிறது வந்து ஃப்ரோசன் மட்டன்ங்கறனால வந்து நான் 7 விசில் வரை வச்சு எடுத்துக்கறேன் நான் நீங்க எடுத்துக்க மட்டன் பொறுத்து 5 ல இருந்து 7 விசில் வரை ஆகும் 7 விசில் வரவும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குக்கர் வந்து உடனே ஓபன் பண்ணிராதீங்க குக்கர்ல இருக்க பிரஷர் வந்து கம்ப்ளீட்டா போகட்டும் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம குக்கரை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே இனி இத மூடி வச்சு 7 விசில் வர கொதிக்க விடலாம் விசில் வந்துருச்சு அதுக்கு அப்புறம் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் பிரஷர் வந்து கம்ப்ளீட்டா போயிருச்சு இனி வந்து இத ஓபன் பண்ணிரலாம் வாவ் அருமையான மட்டன் ரோகன் ஜோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பாத்தீங்களாலே தெரியும் அவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஓபன்லயே வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் வந்து அந்த குக்கர்ல மூடி வச்சதனால அந்த ஸ்மெல் வந்து வெளிய போகும் ஓகே ஒரு 5 நிமிஷம் வந்து இது ஓபன்ல கொதிக்கட்டும் இது வந்து 5 நிமிஷம் ஓபன்லயே வந்து கொதிச்சிட்டு இருக்கப்பவே வந்து நம்ம 2 ஏலக்காய் அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா வந்து ஜீரகம் இது ரெண்டும் எடுத்துறோம் இத நல்லா அரைச்சு பொடியா வச்சுக்கலாம் 5 நிமிஷம் ஆயிருச்சு இனி அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இது வந்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் ஓகே இனி வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நல்லா அரைச்சு வச்சிருந்த பொடி பண்ணி வச்சிருந்த ஏலக்காய் அப்புறம் ஜீரகம் இத வந்து மேல அப்படியே லைட்டா தூவிக்கலாம் தூவிட்டு இத லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி வந்து இத வந்து ஜஸ்ட் வந்து மூடி வச்சு கவர் பண்ணிரலாம் இனி 5 நிமிஷம் கழிச்சு இத ஓபன் பண்ணலாம் 5 நிமிஷம் ஆயிருச்சு இது ஜஸ்ட் வந்து மூடி வச்சு கவர் தான் பண்ணி வச்சிருக்கேன் விசில் எதுவும் போடல இத ஓபன் பண்ணிரலாம் வாவ் அருமையான மட்டன் ரோகன் ஜோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இனி இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அருமையான மட்டன் ரோகன் ஜோஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்க சேனல் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குனா எங்க சேனல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் வீடியோஸ்க்கு Subscribe பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்